எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னன்சி டிப்ஸ் தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். என்ன டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஹீமோக்ளோபின் ஹெச்பி லெவல். ஸோ கன்சீவாக இருக்கும்போது கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து இதை ஃபேஸ் பண்ணி தான் வந்திருப்பீங்க. ஏன்னா கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஹெச்பி லெவல் வந்து கண்டிப்பாக குறையும். ஸோ அது எதனால் குறையுது, ஸோ எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்தால் நமக்கு வந்து ஹெச்பி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும், நான் எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்றைக்கி தான் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த வீடியோஸ் போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வாங்க வீடியோக்கில் போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஹெச்பி லெவல்னால் வந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அது தெரிஞ்சதாக வந்து நம்ம உடம்புல வந்து அது என்ன ஒர்க் பண்ணுது அப்படின்னு நமக்கே தெரியும். ஸோ ஹீமோக்ளோபின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல வந்து ஆக்சிஜன் அண்டு கார்பன் டை ஆக்சைடு இந்த ரெண்டும் வந்து எல்லா உறுப்புக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளட் தான். ஏன்னா பிளட் இல்லைன்னா நம்ம ஒரு உடம்புல வந்து ஒரு உறுப்பு கூட அசையாதுங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த பிளட்டில் இருக்கிற ஆர்பிசி என்ற ஒரு செல்லில் இருக்கிற இரும்புச்சத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இரும்புச்சத்து இருக்கிற புரதத்தை தான் வந்து நமக்கு வந்து ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த ஆர்பிசினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெட் பிளட் செல்ஸ். ஸோ அதுதான் அந்த ரத்தத்தை வந்து அந்த ரத்தத்தை தான் வந்து நம்ம வந்து ஆர்பிசி செல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எல்லா உறுப்புக்கும் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இரும்புச்சத்து தான். ஸோ இரும்புச்சத்து குறைபாடுனால தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹீமோக்ளோபின் வந்து கம்மியாகுது. ஸோ இரும்புச்சத்து நார்மலாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வரவே வராது. ஓகேங்களா? ஸோ அதை வந்து நம்ம எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது, இது வந்து கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுமா அப்படின்னா, கண்டிப்பாக இல்லைங்க. நார்மலாக இருக்கிற எல்லாருக்குமே வந்து இந்த ஹெச்பி லெவல் வந்து கண்டிப்பாக வந்து நல்லா இருக்கணுங்க. நார்மலாக வந்து மென் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 13-17 கிராம்குள்ளே வந்து இருந்துச்சுன்னா அது நார்மலுங்க. அதுவே கேர்ள்ஸ்க்கு வந்து 12-15 வரைக்கும் இருந்துச்சுன்னா 15 கிராம் இந்த லெவலில் இருந்தால் அவங்களுக்கு நார்மல். இதை விட குறைஞ்சி போனால் 10, 8, 9, 7 இந்த மாதிரிலாம் குறைஞ்சி போனால் நம்ம உடம்புல வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, ரத்த குறைவாக இருக்குது. ஸோ அப்படி சொல்லிட்டு டாக்டர் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இது எப்படி வந்து நம்ம கன்சீவாக இருக்கிற டைமில் எப்படி நம்ம நார்மலாக வச்சுக்கிறது அப்படின்னு சொல்ல போகிறேன். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கன்சீவாக இருக்கும்போது ஏன் வந்து ஹெச்பி லெவல் வந்து கம்மியாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு உயிர் கிடையாது. ஒரு உயிர் இருக்கிறவங்களுக்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கேர்ள்ஸ் ஆகட்டும் 12-15 கிராம் வரைக்கும் இருக்கும்னு நான் சொன்னேன். ஸோ அதுவே பார்த்திங்கன்னா அப்போ வந்து நம்ம ரெண்டு உயிராக இருப்போம், நம்மளும் இருப்போம், நம்ம குழந்தையும் நம்ம வயிற்றில் இருக்கும். ஸோ நம்ம குழந்தையோட க்ரோத் லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்புல இருந்து தான் வந்து அதுக்கு டெவலப் ஆகிறதுக்கு வந்து ஹெச்பி லெவல் வந்து எடுத்துகிட்டு போகும். ஸோ அப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்றது மூலிமா அதுக்கு 50% வந்து குழந்தைக்கு போயிடும். அப்போ நம்மளோட பிளட் லெவல் வந்து எப்படி நார்மலாக இருக்கும், ஸோ நமக்கு ரெடியூஸ் தான் ஆகும். அப்போ அதனால தான் பார்த்திங்கன்னா கன்சீவ் இருக்கும்போது நல்லா வந்து ஹெல்த்தியான ஃபுட்டாக வந்து எடுத்துக்கணும், நல்லா சத்தான ஆதாரமாக சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு டாக்டரும் சொல்லுவாங்க, பெரியவங்களும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ தான் வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும், நம்ம குழந்தைங்களுக்கும் வந்து கம்மியாக கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து எதுவுமே சாப்பிடாமல் நம்ம வந்து நார்மலாக டாக்டர் சொல்கிறது நம்ம ஃபாலோ பண்ணாமல் இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளும் வந்து அதில் அந்த டைமில் வந்து அஃபெக்ட் ஆகும், நம்ம பேபியும் வந்து ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ஏன்னா ஹெச்பி லெவல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. நம்ம உடம்புல வந்து பிளட் இல்லைன்னா நம்மளால வந்து ஒரு அணு கூட அசையாது அப்படிங்கிற மாதிரி தான். ஓகேங்களா? அதனால் வந்து ஹெச்பி லெவல் வந்து கண்டிப்பாக நம்ம நார்மலாக வச்சுக்கணும் கன்சீவாக இருக்கிற டைமில். ஏன்னா நம்ம நார்மலாக ஹாஸ்பிட்டல் போனாவே டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம கண்ணை வந்து இப்போ செக் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாக்கு நீட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது மூலிமா நம்ம ரத்தத்தில் ரத்த குறைவாக இருக்கா இன்னமோ, அதனால் கூட அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி வந்து உடம்புக்கு சரியில்லாம் போகலாம்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து மேலோட்டமாக வந்து செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களோட மூஞ்சி வந்து ரொம்ப வெளுத்து போன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. வெளுத்து போன மாதிரி இருக்குன்னா வெள்ளையாக இருக்கிறதுக்கு நார்மலாக வெளுத்து போன மாதிரி இருக்குது, ரெண்டு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ வெளுத்து போன மாதிரி இருக்குன்னா வெளுத்து ஒரு பொருள் இப்போ ட்ரெஸ்ஸே பார்த்திங்கன்னா வெளுத்து போச்சுன்னா ஒரு கலர் எப்படி இருக்குங்க, ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஃபேஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்ம உடம்புல வந்து ரத்த குறைவாக இருக்குது, அதனால தான் வந்து வெளிப்பாடாக வந்து நமக்கு இந்த மாதிரிலாம் தெரியுது. ஓகேங்களா? இது வந்து ரத்த சோகைன்னு சொல்லுவாங்க, அனிமியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரத்த சோகை இருந்துச்சுன்னா நம்மளால் வந்து ஒரு வேலை கூட செய்ய முடியாது, நமக்கு டயர்டாக தான் இருக்கும், நம்ம வந்து ரெஸ்ட்லியாக இருக்கலாம்னு தான் தோணும், சுறுசுறுப்பாக எதுவுமே நம்ம ஆக்டிவாக பண்ண முடியாது, எனி டைம் வந்து ஒரு மாதிரி இருப்போம். அப்புறம் தலை சுத்தல் வந்து அதிகமாக இருக்கும், ஆகும்னா நம்ம உட்காந்துப்போம், எங்கே இப்போ ரொம்ப ஒரு எதுவுமே ஒரு ஆக்டிவாக இல்லாமல் ஒரு டிஆக்டிவில் இருக்கிற மாதிரி தான் நம்ம இருப்போம். ஓகேங்களா? ஸோ இதில் எல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா உங்கள் உடம்புல ரத்த குறைவாக இருக்கிறதுனால தான். ஸோ வந்து இது வந்து நார்மலாக பீரியட் வந்து இர்ரெகுலராக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப இது வந்து இதாகுங்க. ஏன்னா நம்ம உடம்புல ரத்தம் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம எப்படி பீரியட் மாதம் மாதம் நம்ம ரெகுலராக ஆக முடியும்? நம்ம ரெகுலராக ஆகலைன்னா அந்த பிளட்டு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நீர் கட்டியே ஃபார்ம் ஆகிடும், அப்புறம் தைராய்டாக வரும். ஸோ நம்ம உடம்புல வந்து ரத்தம் இல்லைன்னா நமக்கு பலவித நோய்கள் வந்து நிறையா வருங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து இது வந்து கண்டிப்பாக ஹீமோக்ளோபின் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அது வந்து எல்லாருமே நார்மலாக வச்சுக்கணும், அப்போ தான் வந்து நமக்கு எந்த ப்ராப்ளம் வராது. ஓகேங்களா?
ஸோ கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப வந்து ஒரு மற்றவங்களை காட்டிலும் கன்சீவர்களுக்கு இது ரொம்ப தேவைன்னே சொல்லலாம். ஏன்னா பிளட் இல்லைன்னா கண்டிப்பாக அவங்களோட குழந்தையோட குரோத்தும் அஃபெக்ட் ஆகும், உங்களோட குரோத்தும் அஃபெக்ட் ஆகும், ஓகேங்களா? அதனால தான் வந்து கன்சீவாக இருக்கும்போது நல்லா சாப்பிடுன்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து 3 மந்த்துக்கு மேலே நமக்கு வந்து அயன் டேப்லெட்ஸ், அந்த கால்சியம் அண்ட் ஃபோலிக் ஆசிட் இது மூணுமே நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஆனால் நம்ம அதுவுமே வந்து நம்ம யாருமே சரி எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா டேப்லெட் சாப்பிட்டா குழந்தை வெயிட் போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. அதையும் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கிறதே கிடையாது, ஓகேங்களா? ஸோ வந்து ஓகே எனக்கு வந்து இப்போ ஹீமோக்ளோபின் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு வந்து போனீங்கன்னா, ஸோ நம்ம எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்து நமக்கு வந்து இது நார்மல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒன்லி வந்து இரும்பு சத்து இருக்கிற ஃபுட்டை மட்டும் எடுத்தால் நமக்கு வந்து ஹீமோக்ளோபின் வந்து இன்க்ரீஸ் ஆகாதுங்க. ஏன்னா அது கூட வந்து நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துக்கணும். உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு நாளைக்கு நம்ம 3 வேளை சாப்பிட்றோம். ஏன்னா சாப்பாடுலேயே நம்ம உயிர் வாழவே முடியாது. ஸோ சாப்பாடுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ 3 வேளை நம்ம சாப்பிட்றோம். மார்னிங் சாப்பிட்றப்ப உங்களுக்கு வந்து வெறும் ஒயிட் ரைஸ் மட்டும் கொடுத்து நீ தான் சாப்பிடுன்னு சொல்லி நீங்கள் சாப்பிடுவீங்களா? வெறும் ஒயிட் ரைஸை நம்ம எப்படி சாப்பிட முடியும்? மிஞ்சி போனால் ஒரு 2 வயது தான் சாப்பிட முடியும். அதுக்கு மேலே நமக்கு தொண்டையிலே இறங்காது, நமக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. அதுவே வந்து குழம்பு, கூட்டு, பொரியல், ரசம், தயிர், மோர் எல்லாமே இருந்தால் நம்ம எப்படி சாப்பிடுவோம்? ஒரு புடி பிடிச்சிட மாட்டோம். அதே மாதிரி நம்ம உடம்புலேயே வந்து ஒரு வெறும் இரும்பு சத்து அந்த அயன் இருக்கிற பொருளை மட்டும் எடுத்துக்கிட்டா அந்த ஹீமோக்ளோபின் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. அதுக்கு தேவையான இன்னும் ஒரு பொருள்கள் எல்லாம் நம்ம சேர்த்துனா மட்டும்தான் எல்லாமே சேர்ந்து போகும்போது நமக்கு வந்து ஹெச்பி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கு இன்னும் ஹெல்ப் பண்ணுற என்னன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் அண்ட் ஃபோலிக் ஆசிட் அப்புறம் விட்டமின் சி இருக்கிற ஃபுட்டு. ஸோ இந்த நாலுமே வந்து மிக்ஸ் ஆகும்போது தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெச்பி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கன்சீவாக இருக்க டைமில் நம்ம ஹெச்பி லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கலாம், நான் எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து அவங்களோட ஷேர் பண்ண போகிறேன், ஓகேங்களா? ஸோ எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த இரும்பு சத்து, விட்டமின் சி அண்ட் வந்து ஃபோலிக் ஆசிட் அப்புறம் கால்சியம் இந்த நாலுமே இருக்கிற பொருள் தான் நான் சேர்த்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் சிம்பிளாக, ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சொல்கிறது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெச்பி லெவல் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் மார்னிங் எழுந்திரிச்சதுமே உங்கள் வெறு வயிற்றில் முருங்கைக்கீரையோட சூப்பு இல்லைன்னா முருங்கைக்கீரை வணக்கி சாப்பிட்டாலும் ஓகே. எதுவாக இருந்தாலும் வெறு வயிற்றில் நீங்கள் அந்த முருங்கைக்கீரையை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கோங்க. ஏன்னா அது வந்து ஹெச்பி லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு இரும்பு சத்தான ஒரு பொருளுங்க. அதில் ஃபோலிக் ஆசிடும் நல்லா இருக்குது, விட்டமின் சி அண்டு வந்து இரும்பு சத்து நிறையா இருக்காது, அயன் ஃபுட்டு, ஓகேங்களா? அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா எடுத்துக்கோங்க. அப்போ டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துக்கோங்க. மற்ற டைமில் வேறு கீரையில எடுத்து எல்லா கீரை வகையிலும் எடுத்துக்கோங்க. டெய்லி ஒரு கீரை வகைக்கு நல்லா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதில் முருங்கைக்கீரையாக இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பிரேக் டைமில் இப்போ நம்ம சாப்பிட்ட மார்னிங் லஞ்சில் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபுட்டு சேர்த்துக்கலாம். இட்லி இல்லைனா வந்து அது கூட வந்து பொரியல் வந்து ஏதாவது ஒரு காய்கறியோ இல்லை பருப்பு வகைகளோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அப்புறம் ஸ்நாக்ஸ் டைமில் வந்து எந்த மாதிரி எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை ஃபுட்ஸ், நட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பாதாம், பிஸ்தா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேட்ஸு, அப்புறம் அத்திப்பழம், இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இரும்பு சத்து உள்ள பொருளுங்க. ஸோ இதெல்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலக்காய், கடலக்காய்னா அந்த கடலக்காய்ன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த கடலக்காயில் வந்து ஃபோலிக் ஆசிட் நிறையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கன்சீவாக இருக்கும்போது வந்து டாக்டர் வந்து சொல்லுவாங்க கடலை மிட்டாய் சாப்பிடுங்க, நாட்டு சர்க்கரையும் கடலைக்காய் சேர்ந்த மிட்டாய் கடலை மிட்டாய் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப சத்து, நீங்கள் டெய்லியுமே அதை எடுத்துக்கலாம். ஏன்னா நார்மலாகவே கடையில் அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து டெய்லி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஜூஸ் நல்லா குடிக்கலாம். அதுக்கப்புறம் எலும்பு லெமன் ஜூஸும் நல்லா நீங்கள் குடிக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஜூஸு இல்லை ஆப்பிள் நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் மாதுளம்பழம், மாதுளம்பழம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க. டெய்லி நீங்கள் ஒரு மாதுளம்பழம் வந்து ஜூஸாகவோ இல்லை அப்படியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும். ஜூஸாக எடுத்தக்காட்டிலும் நீங்கள் வந்து அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு வந்து சீக்கிரமாக ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து கொய்யாப்பழம், கொய்யாப்பழத்தில் நிறையா ஒரு அயன் சத்து நிறையா இருக்குதுங்க, ஃபோலிக் ஆசிட் நிறையா இருக்குது. இது வந்து நமக்கு வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கும், ஓகேங்களா? அதை நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ரூட்ஸில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து நல்ல ஒரு இரும்பு சத்து, ஃபோலிக் ஆசிட் எல்லாமே இருக்கிற ஃபுட்டு இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காய்கறிகள் நிறைய எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேன் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த நீங்கள் நார்மலாக கடையில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்ந்து தேனோட மிக்ஸ் பண்ண மாதிரி ஒன்று இருக்கும். ஏன்னா அது நான் கன்சீவாக இருக்கும்போது நான் எடுத்துக்கிட்டேங்க. அது பேர் எனக்கு சரியா என்னன்னு தெரியல. பட் எல்லா ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸும் வந்து சேர்ந்து மிக்ஸ் ஆகி அந்த தேனில் ஊற வச்சு நமக்கு ஒரு பாக்ஸில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் டெய்லி வந்து 2 ஸ்பூன் காலையில் அண்ட் ஈவினிங் ரெண்டுமே நீங்கள் எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா 1 வீக்கில் உங்களுக்கு நல்லாவே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுங்க.
ஸோ இந்த மாதிரி ஃபுட்டு தான் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நீங்கள் நார்மலாக சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாவே கன்சியூவாக இருக்க டைமில் உங்களுக்கு ஹெச்பி லெவல் வந்து கண்டிப்பாக வந்து நார்மலாக இருக்குங்க. அதுவும் காட்டிலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் எங்களால் எடுக்க முடியாது. ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆகிற வரைக்குமே வந்து வாமிட்டிங் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக சாப்பாடு வந்து அதிகமாக எடுத்துக்கவே முடியாது. எது சாப்பிட்டாலும் ஒமட்டும். ஸோ அப்படி இருக்கும் அவங்க என்ன சாப்பிட முடியும், ஒன்றுமே சாப்பிட முடியாது. அப்படி உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு டாக்டர் கொடுக்குற மாத்திரையை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் சரியாக சாப்பிடவும் மாட்டீங்க, மாத்திரையும் நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு எப்படி வந்து ஹெச்பி லெவல் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் ஓகேங்களா. அட்லீஸ்ட் நீங்கள் ஒன்று ஃபுட்டுனாச்சும் நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கணும், இல்லைனா டேப்லெட்னாச்சும் நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் ரெண்டுமே எடுத்துக்கல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நீங்களும் ரொம்ப டேஞ்சர் ஆகிறீங்க டெலிவரி டைமில். உங்கள் குழந்தையும் ரொம்ப வந்து ஒரு டேஞ்சரான பொசிஷனுக்கு போயிடும். ஸோ அதனால் வந்து உங்களால் சரியாக சாப்பிட முடியல, சாப்பாடெலாம் என்னால் எடுத்துக்க முடியல, எது சாப்பிட்டாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, உமட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் டேப்லெட் எடுத்துக்கோங்க. ஏன்னா டாக்டர் வந்து அயன் டேப்லெட் கண்டிப்பாக கொடுப்பாங்க, ஃபோலிக் ஆசிடு கொடுப்பாங்க, கால்சியம் இருக்கிற டேப்லெட் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் டேப்லெட் எடுத்துக்கோங்க. டேப்லெட் சாப்பிட்டாலும் எந்த குழந்தையும் வந்து வெயிட் போடவே போடாது. ஸோ ஏன்னா எப்படி வெயிட் போடும், ஏன்னா உங்களுக்கு போகும் குழந்தைக்கு போடும், ஸோ ரெண்டு பேர்த்துக்கு வந்து ஈக்குவலாக தான் போகும், குழந்தையெல்லாம் வெயிட் போடவே போடாது. அதனால் வந்து நீங்கள் ஒன்று வந்து முடிஞ்சால் இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. எல்லா ஃபுட்டும் வந்து கரெக்டாக எடுத்திங்கன்னா தான் கரெக்டாக போகும். இல்லை என்னென்ன ஃபுட்டு வந்து கரெக்டாக எடுத்துக்க முடியலனா நீங்கள் வந்து டேப்லெட்டில் எடுத்துக்கோங்க. டேப்லெட் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, டெலிவரி ஆகிற வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஹெச்பி லெவல் வந்து கண்டிப்பாக வந்து நார்மலாக இருக்குங்க. ஏன்னா ஜிஹெச்சில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து 7 மந்த்ஸில் செக் பண்ணுவாங்க. அப்போ வந்து பார்க்கும்போது அது வந்து ஹெச்பி லெவல் கம்மியாக இருந்தால் உடனே வந்து இன்ஜெக்ஷன் போடுவாங்க, இல்லைன்னா வந்து குளுக்கோஸ் மூலிமா வந்து பிளட்டை வந்து இறக்குவாங்க. ஸோ ஒரு வேறு யாரோ ஒரு பிளட்டை வந்து நம்ம உடம்புல சேர்த்துக்கிறதுக்கு அதுக்கு நம்மளே வந்து நம்ம நல்லபடியாக ஃபுட் எடுத்துக்கிட்டு டேப்லெட் சாப்பிட்டுட்டு நம்மளோட பிளட் லெவலை வந்து நம்மளே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. எனக்கு வந்து ஜிஹெச்சில் சொன்னாங்க 7 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு 10லேருந்து ஒரு 9 என்னமோ கம்மியாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்போ நான் ப்ரைவேட்டில் தான் பார்த்துட்டு இருந்தேன், ஸ்கேன் எல்லாமே ப்ரைவேட்டில் பார்த்ததுனால ஜிஹெச்சில் இருக்கிற டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் தான் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க, நீங்கள் அங்கேயே போய் டாக்டர்கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் இங்கே வந்து மேடம்கிட்ட கேட்டதுக்கும் மேடம் என்ன சொன்னாங்க, எனக்கு ஊசியெல்லாம் அவங்க போடுறேன்னு சொல்லவே இல்லைங்க, ஜஸ்ட் இது கொஞ்சம் நார்மல் ஒன்று கம்மியாக தான் இருக்குது, ஓரளவுக்குள்ள பிரச்சு ரொம்ப கம்மியெல்லாம் ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அயன் டேப்லெட்டை பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் வந்து முழுங்க சொல்லுவாங்க. இப்போ அந்த ரத்தம் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால அவங்க வந்து 2 டைம் எடுத்துக்க சொன்னாங்க, மார்னிங் அண்ட் நைட் 2 டைம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஒன்று நீங்கள் ஃபுட்டு எடுத்துக்க முடியலன்னா டேப்லெட்டில் இறங்கிடுங்க, இல்லை டேப்லெட் வேண்டாம்னா நீங்கள் ஃபுட்டுனாச்சும் நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கணும். எனக்கு வந்து நான் டெலிவரி டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த 9 மாதம் வரைக்கும் நான் இங்கே தாங்க இருந்தேன். ஏன்னா நானே சமைச்சு நானே சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா நான் சத்தியமாக ஃபுட்டோ மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டே எனக்கு இல்லை. ஏன்னா அந்த மாதிரி டைமில் வந்து எல்லாருமே வந்து செஞ்சு கொடுத்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து நான் கன்ஃபார்ம் ஆனதுமே வந்து நான் இங்கே தாங்க இருந்தேன். 9 மாதம் வரைக்கும் நான் இங்கே தான் இருந்தேன், திருப்பூரில் தான் இருந்தேன். டெலிவரிக்கு பக்கமாக தான் வந்து நான் ஊருக்கே போனேன். அதனால் வந்து நானே வந்து சமைச்சு சாப்பிட்றதுனால எனக்கு அவ்வளோக்கு ஃபுட்டு மேலே ஒரு இஷ்டமே இல்லைங்க. அதனால் நான் ஃபுட்டு வந்து நான் கம்மியாக தான் எடுத்துக்கிட்டேன். இருந்தால் சாப்பிடுவேன் அந்த கீரை ஐட்டம்ஸ்னு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே நான் எடுத்துக்கிட்டேன். பட் இருந்தாலும் அவ்வளோக்கு எனக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வராது. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த டேப்லெட் வந்து நான் 10 மாதம் வரைக்கும் நான் டெலிவரி ஆகிற வரைக்குமே பார்த்திங்கன்னா அந்த டேப்லெட் எடுத்துக்கிட்டேங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா என் ஹெச்பி லெவல் வந்து கரெக்டாக இருந்துச்சு, குறையாமல் குறைஞ்சாலும் எக்ஸ்ட்ரா போடும்போது கரெக்டாக நார்மல் ஆகிடுச்சு. மற்றபடி நான் வந்து குளுக்கோஸ் மூலிமா பிளட் இறக்குறதோ இல்லை எக்ஸ்ட்ரா பிளட் ஏற்றுறதோ இந்த மாதிரிலாம் எதுவுமே நான் பண்ணவே இல்லைங்க. அதனால் வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது, ஒன்று ஃபுட்டே நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கணும் எடுத்துக்கலாம், இல்லை வந்து எனக்கு ஃபுட்டு சாப்பிட முடியல என்னால் அப்படின்னா நீங்கள் வந்து டேப்லெட்டில் இறங்கிக்கோங்க. ஸோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றுனாச்சும் நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள், அப்போ தான் வந்து உங்கள் ஹெச்பி லெவல் வந்து நார்மல் ஆகும் ஓகேங்களா. ஸோ நான் வந்து ஃபுட்டு வந்து என்னால் அதிகமாக எடுத்துக்க முடியாததுனால நான் வந்து டேப்லெட் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஹரிக்குட்டியே ரொம்ப வெயிட்டெல்லாம் ஒன்றும் போல, அவன் வந்து பிறக்கும்போது பார்த்திங்கன்னா 3600 தான் இருந்தான். ஸோ டாக்டர் வந்து இது நார்மல் தான் சொன்னாங்க. ஏன்னா பிளட் டேப்லெட் சாப்பிடாதவங்க குழந்தைங்களும் வந்து 3.5 கிலோ இருந்திருக்காங்க. ஸோ நான் சாப்பிட்டுமே பார்த்திங்கன்னா என் குழந்தை 3.5 இருந்துச்சு. ஸோ அது நார்மல் தான் ஓகேங்களா. அதனால் டேப்லெட் சாப்பிட்டா நம்ம குழந்தை வெயிட் போட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டுருக்காங்க, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ ரெண்டில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்று ஃபுட்டு கரெக்டாக எடுத்துக்கோங்க, இல்லைன்னா டேப்லெட்னாச்சு கரெக்டாக எடுத்துக்கோங்க ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வந்து நான் வந்து என் ஹெச்பி லெவலில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணேன் ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் எந்த வீடியோஸ் போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே. வாங்க, பாய், டாடா.